வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்முடைய பிரம்மச்சரிய பயணத்துல பல சகோதரர்கள் மன உறுதியோடு கடந்து வந்துட்டு இருக்கீங்க, வாழ்த்துக்கள், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாட்ச் டாக் சேலஞ்சு தொடர்ந்து பலரும் மன உறுதியோடு இந்த டேட்ஸ் கவுண்டிங்கே பிளஸ் அதாவது மனதையின் போக்கை வந்து வாட்ச் டாக் பண்ணி 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 போட்டு இன்னும் ஸ்டில் அந்த வீடியோல கமெண்ட்ஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்க வளமுடன். இப்போ நிறைய கேள்வி பதில்கள் சகோதரர்கள் செலிபசியின் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு அனுப்பியிருக்காங்க. வேக வேகமா பார்த்தரலாம். பல சகோதரர்கள் பயிற்சிகளிலும் லைஃப் டைம் வீடியோஸ் பார்க்கறதுலயும் கலந்து கொண்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப 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 நன்றி. அப்புறம் கூடிய விரைவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய இந்த எசன்ஸ் ப்ராடக்ட் நம்ம கோவில் கும்பாபிஷேக டைம்ல அறிவிச்சோம் இல்லைங்களா, நிறைய பேர் இமெயில் அனுப்பி கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ நான் வந்து சரி இந்த வருஷம் முடியட்டும், நியூ இயர்க்கு அப்புறம் பண்ணி தரேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தேங்க. ஸோ இந்த சமயத்துல யாருக்கேனும் எசன்ஸ் ப்ராடக்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்க. நீங்க என்ன கேக்குறீங்களோ அதற்கு தகுந்தாற் போல நான் தயார் பண்ணி கொடுத்துருவேன். இது நம்ம வியாபாரம் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணல, உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் செஞ்சு கொடுத்துருவேன். இந்த டிசம்பர் மாசத்துல தயார் பண்ணுவதற்கான மூலப்பொருளை நம்ம தோட்டத்தில் இருக்கு, நான் ரெடி பண்ணி வச்சிருவேன். நீங்க என்னை தொடர்பு கொள்ளுங்க செலிபசி@gmail.com அதற்கு தகுந்தாற் போல நம்ம தயார் பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். அடுத்தது கேள்வி பதிலுக்குள்ள வேக வேகமா போயிடலாம். ஆனா நான் 6 வருஷமாக சுய இன்பம் செய்து பின்பு உங்கள் வீடியோ பார்த்து கடந்த 2 வருஷமாக 10 நாள் சரி 100 நாள் 200 நாள் அப்புறம் மறுபடியும் சுய இன்பம் செய்துவிட்டு இப்போ 485 நாட்கள் வரை சுய இன்பம் அப்படிங்கிறதுல சிக்காம நான் இருக்கிறேன். ஆனா கடந்த 6 மாசமா நான் சுய இன்பம் செய்கிறேன், என்னால் மீள முடியவில்லை, நான் எப்படி மீள்வது, நீங்க தான் என்னை காப்பாற்றணும்னா எனக்கு உதவி செய்யுங்க, நான் எப்படி ஆபாச படம் பார்ப்பதை தவிர்ப்பது, சுய இன்பம் செய்யாமல் இருப்பது, எனக்கு வழிகாட்டுங்களேண்ணா. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா அது இப்படி இப்படி செய்யுங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணலாம். ஒரு விஷயத்த செய்யாதீங்க அப்படிங்கிறதுக்கு நீங்க சும்மா இருந்தா போதுமே, அதுக்கு அட்வைசஸ் நான் எந்த விதத்தில் கொடுக்க முடியும். ஆனாலுமே நம்ம கிட்டத்தட்ட 1500 வீடியோக்களுக்கு மேல நம்ம போட்டு வச்சிருக்கோம். 11 சீசன், 90 நாள் சேலஞ்சு, 60 நாள் சேலஞ்சு, 18 நாள் சேலஞ்சு எல்லாமே போட்டு வச்சிருக்கோம். தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க. நீங்க உங்களுக்கு நீங்க முதல் உதவணும் ஆச்சுங்களா. நான் பேசுறேன், பேசி பேசி வச்சு பேசி பேசி வீடியோக்களின் எண்ணிக்கை தான் 1000களை கடந்து போகுது. ஆனா நீங்க அதுக்குள்ள ஆழ்ந்து போகணும். நீங்க சாதாரணமா புது ஆள் இல்லை, ஏற்கனவே 100 நாள் கடந்திருக்கீங்க, 200 நாள், 400 நாள் பிரம்மச்சரியங்கள் கடந்திருக்கீங்க நீங்க. அப்போ அவ்வளவு தூரம் நீங்க கடந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் தெரியாம இருக்குமா சொல்லுங்க. 10 நாள் கடக்கறக்கே திண்டாடிட்டு இருக்கிற இந்த சமுதாயத்துல 400 நாள் கடந்த சகோதரர் நீங்க மறுபடியும் கடக்க முடியாமல் இருக்கு அப்படின்னா அது காரணம் நம்ம மனசுதான் ஆச்சுங்களா. நீங்க திரும்பவும் பிரம்மச்சரியத்தில் நிலைக்க வேண்டும்னு நினைக்கிறீங்கன்னா அதன் மூலமாக நீங்க அடைஞ்ச பெனிஃபிட்ஸ் தான் உங்களை திரும்பவும் இந்த பாதையை தேர்ந்தெடுத்து வர வைக்குது. அப்போ திரும்பவும் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறீங்க ஆச்சுங்களா. அப்போது மனசுக்கு வந்து இயம நியமம்னு திருமூலர் அதை சொல்லுவார். நீ என்ன பண்ணிட்டுருக்கீங்களோ முதல்ல அதுலேருந்து வெளியில் வரணும். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு டார்கெட் பண்ணுங்கள். நீங்கள் வெட்டியாக சப்போஸ் ஒரு வேலை இல்லாமல் இருந்தால் இதே சிந்தனையில் இருந்தால் நீங்கள் சிக்கிக்குவீங்க ஆச்சா. லைஃப்பில் எதையாச்சும் ஒன்று செய்யணும், எதையாச்சும் இந்த சமுதாயத்துக்கு பயன்படுற மாதிரி உங்கள் தொழில் செய்கிறீங்கன்னா அதில் ஏதாச்சும் ஒரு டார்கெட்டு, சரி நான் இது செய்யணும், இதை அச்சீவ் பண்ணணும், இல்லை நீங்கள் செய்ய வேண்டிய பெண்டிங் வேலை ஏதாச்சும் இருக்கா, உங்கள் முழு கவனத்தையும் திசை திருப்புங்கள். முதல்ல வந்து தாரணை மடை மாற்றுங்கள் ஆச்சுங்களா. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நான் இந்த நாளுக்குள்ளே செஞ்சு முடிக்க போகிறேன், என் கவனம் முழுக்க அப்பார்ட் ஃப்ரம் தட் அதில் இருக்கட்டும். இப்போது பல சகோதரர்கள் 100 நாள், 200 நாள், 500 நாள்லாம் கடக்கிறதுக்கு முக்கிய காரணமே அவங்க ஏதாச்சும் ஒரு வேலையில் இருக்கிறதுனால வேலையில் கவனம் செலுத்துவாங்க, இதில் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அப்போது பிரம்மச்சரியத்தில் நிலைக்க விரும்புபவர்கள் தனக்கான வெளி உலக வேலைகள் ஏதேனும் செய்யுங்க, அதில் கவனம் அதிகப்படுத்துங்க ஆச்சுங்களா. அப்புறம் வாட்டர் ஃபாஸ்டிங், தண்ணீர் விரதம் ஆச்சுங்களா. தண்ணீர் விரதம் வந்து உங்களை வந்து அப்படியே மடை மாற்றிடும், உங்களோட திங்கிங் ப்ராசஸ்ஸு, உணவு உடம்பு ஸ்டன் ஆயிரும். ஒரு 3 நாள் வெறும் தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்டு இருப்பான் அப்படின்னா உங்கள் உடம்பை அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து ரீசெட் பண்ணுறீங்க. ரீசெட் பண்ணிட்டு புதிய பதிவுகளாக நீங்கள் முத்திரை பதித்தல் போட்டு உங்களை ரீஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா. இது போல் நம்ம பல விஷயங்கள் ஏற்கனவே நம்ம விளக்கம் கொடுத்து வச்சுருக்கோம், பயன் அதெல்லாம் எடுத்து பாருங்க. அப்போ அது என்ன ஆகும்னா
ஏற்கனவே இருந்த பழைய பதிவுகள் இருந்து நீங்கள் விடுபட்டு புதிய பதிவுகளுக்குள்ள வருவீங்க. விந்து ஜெயம் பயிற்சியெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்யணும். செஞ்சீங்கன்னா தான் ஆற்றல் வந்து மேலே துவரத்துக்கு வந்துடும். அப்புறம் உங்களுக்கு கீழே அட்ஜஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாயிரும், நார்மலைஸ் ஆயிடுவீங்க. வாழ்க வளமுடன். அடுத்த கேள்விக்கு போயிடலாங்க. ஐ எம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி பர்சன், ஸ்டில் நவ் நாட் மேரிட். ஐ எம் நவ் 29 இயர்ஸ் ஓல்டு. ஐ ஸ்டார்டட் ஃபேப் நோ ஃபேப் நியர்லி 15 இயர்ஸ். அதாவது சகோதரர் வந்துங்க 29 வருஷமாக வந்து 29 வயசு ஆயிடுச்சு, 15 வயசுலேருந்து சுய இன்பம் போன்ற கொடிய பழக்கத்தில் சிக்கியிருக்காரு. நவ் ஐ எம் ஃபேஸிங் சம் ஹெல்த் இஷ்யூஸ், ஹேர் லாஸ், ஓல்டு ஏஜ் லுக், அப்பியரன்ஸ் லைக் 45 இயர்ஸ் ஓல்டு மேன். நவ் ஐ நீட் யுவர் அட்வைஸ். மேரேஜ் பண்ணாமல் இருந்தால் ஆஃப்டர் 60 வயசுக்கு அப்புறம் உன்னை பார்த்துக்க ஒருத்தர் வேண்டாமா அப்படின்னு வீட்டில் கேட்குறாங்க. ஓல்டு ஏஜில் அண்டு ஹெல்த் இஷ்யூஸ் வந்தால் யார் பார்த்துக்குவாங்கன்னு கேட்குறாங்கண்ணா. என்கிட்ட இதுக்கு ஆன்சர் இல்லைண்ணா, ப்ளீஸ் ஆன்சர் பண்ணுங்கண்ணா. ஐ ஹாவ் மோர் கிளாரிட்டி அபவுட் பிரம்மச்சரியா லைஃப் ஸ்டைல், கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் தி டீட்டெயில்ஸ் த்ரூ தி யூடியூப் வீடியோ. வாழ்க வளமுடன் சகோதரரே. இந்த கேள்வி பலரும் கேட்டுட்டு இருக்காங்க. என்னன்னா, வயசானா உன்னை யார் பார்த்துக்குவாங்க, வயசானா உன்னை யார் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் உடலில் நோய் வந்தால் உன்னை யார் பார்த்துக்குவாங்க. இதுதான் இந்த சமுதாயத்தில் பிரம்மச்சரியத்தையும் ஒழுக்கத்தையும் கடைபிடிப்பவர்களை பார்த்து சமுதாயத்தால் வைக்கப்படும் கேள்வி. ரெண்டுக்குமே நான் வரேன். நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கத்தில் நிலச்சி விந்துஜெயம் பயிற்சிகள் எல்லாம் செஞ்சு சரியான பாதையில் வந்துட்டு இருக்கீங்கன்னா சளி காய்ச்சல் கூட வராது. அவ்வளவு தூரம் உடலானது தன்னைத்தானே சுத்தி செய்து மே வரும். அதுக்காக நீங்கள் கெமிக்கல்ஸ் எல்லாம் எடுத்துக்க வேண்டியதில்லை. இயற்கையாக தானாக சரியாகிடுன்னு விட்டீங்கனாலே தன்னை போல சரியாகி, அடிக்கடி நீங்கள் கெமிக்கல் மருந்துகள் எடுத்துக்கும்போது தான் வருஷ வருஷம் விருந்தாளி மாதிரி நோய்கள் வந்துட்டே இருக்கு. நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நினைக்கும் போது இயற்கையான இம்யூனிட்டியே அதிகரித்து உங்களுக்கு இந்த நோய் நொடிகள் வருவது பெரும்பாலும் தவிர்க்கப்பட்டுரும் ஆச்சுங்களா. அப்போ உங்களுக்கு நோய் வந்தால் தானே உங்களை பார்த்துக்கிறதுக்கு, நோய் நொழி வந்தால் உங்களை சுற்றி பார்த்துக்கிறதுக்கு உறவினர்கள் வேணும், அதுலேருந்து தப்பிச்சிருவீங்க. அப்புறம் வயசானவங்களை யார் பார்த்துக்குவா. வயசானா மட்டும் இல்லை கண்ணே, நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களே ஒரு முதியோர் இல்லத்தில் போய் பாருங்கள். உங்கள் சமுதாயத்தில் உங்களை சுற்றி வாழ்ந்துட்டு இருக்கிற வயதானவர்களை பாருங்கள். பெற்ற குழந்தைகள் எந்த லெவலில் அவங்கள பார்த்துக்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். அது இந்த காலத்தில் கலிகாலத்தில் இந்த தலைமுறையிலேயே பெரும்பாலும் முதியோர் இல்லம். எத்தனை இடங்கள் திருவண்ணாமலையெல்லாம் போய் பாருங்கள் வயதானவர்களின் நிலை. நீங்கள் 60 வயசானால் நீங்கள் பெற்று போடும் உங்கள் குழந்தையோ வாழ்க்கை துணையோ உங்களை பார்த்துக்குவாங்கங்கிறது எந்த கேரண்டியும் கிடையாது. இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போவே பாருங்கள் ஆச்சுங்களா. இதுதான் நிலைமை. வயசானால் இந்த ஆள் சீக்கிரம் போய் சேர மாட்டேங்கிறான். நல்லா வாழ்ந்த குடும்பமாக இருக்கட்டும், நல்லா வாழ்ந்த குடும்பமாக இருக்கட்டும், தி மனைவி மனைவி கணவன் எப்படா போய் சேருவான் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு கணவன் சீக்காய் விழும்போது பெரும்பாலான இடங்கள்ல எல்லா இடத்துலையும் நான் சொல்லலை, இது இயல்பாக இருக்கு, இயல்பாக இருக்கு. ஐயோ அவர் போயிட்டா பரவாயில்ல, இவ்வளோ கஷ்டத்தில் அழுந்திட்டு இருக்கிறக்கு அவர் போயிட்டா பரவாயில்ல ஆச்சுங்களா. இந்த மாதிரி இருக்கு. என்னதுல 60 வயசு 70 வயசு தொட்ட பெரிய விஷயம் ஒரு குடும்ப உறுப்பினர். அப்புறம் இதே ஆப்போசிட் சைடில் பாருங்க, நான் ஒரு துறவிகளை பார்க்குறேன். இமயமலை கடும் குளிரில் ஐஸ் கட்டிக்குள்ள நின்று அதிகாலை நேரத்தில் ஐஸை உடச்சி பச்சை தண்ணி எடுத்து தலை ஊற்றி குளிச்சுட்டு இருக்கிற துறவிகளை நீங்கள் பார்க்கலாம். அவங்களுக்கு சளி பிடிக்குதா, காய்ச்சல் வருதா, நோய் நொடிகள் வருதா, வைரஸ் தொத்துதா, ஒன்றும் கிடையாது. எல்லாம் போ எல்லாம் ஈசன் செயல்னு போயிட்டே இருப்பாங்க. ஆச்சு, நோய் நொடி வர்றதும் தவிர்க்கப்பட்டுரும். அடுத்ததாக வயது எவ்வளோனே தெரியாது. 60 வயசெல்லாம் கிடையாது அவங்களுக்கு. வயசு அப்படிங்கிற லிமிட்டை தாண்டிடுவாங்க. ஒரு யோகி, பிரம்மச்சரிய யோகி தவத்தில் அடிக்கடி தவத்தில் நின்று நின்று விந்துஜெயம் பயிற்சியில் இருக்கும்போது வயது அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா 100 வருடங்களெல்லாம் கடந்து போயிடும். அவங்க மனசு தான் ஆயுள். அவங்களுக்கு எந்த தேவையும் இல்லை, எந்த நோக்கமும் இல்லை. இறைவா உன்னிடம் வந்து சேர்ந்துடுறேன் அப்படின்னா அவங்க 30 வயசுலேயே கூட இறைவனடி சேர்ந்துடலாம். அதே அவர் இருக்கணும்னா பாபாஜி மாதிரி 2000 வருடம் கழித்தும் வாழும் அளவிற்கான அந்த உடலில் தங்கி உயிர், அவ்வளோதான். பிரபஞ்சமாக மாறாமல் உடலாகவே இருக்கும் ஆச்சுங்களா. உடல் ஒரு ஊடகம் தானே. இந்த ஊடகத்திலேயே நிலை நின்னா சித்தர்கள் மாதிரி ஜீவசமாதி. இங்கே நிலை ஒரு மையப்புள்ளி கொண்டு, மையப்புள்ளி இல்லாமல் விரிவடைந்து விட்டால் சிவமாகவே மாறிடும். அது அந்தந்த துறவியின் யோகியின் விருப்பம் ஆச்சுங்களா. எல்லாவற்றுக்கும் நம்ம தேசத்தில் தான் உதாரணங்கள் இருக்குது சரிங்களா. அப்போ வயசான காலத்தில் ஒரு யோகியை யார் பார்த்துக்கணும். பிரம்மச்சரியத்தில் நிலைக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு யோகி, யோகி யார் பார்த்துக்கணும். இதில் நான் இன்னும் ஒரு 2 உதாரணம், அதாவது இந்த அந்த காலத்தில் அன்னைக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஸ்லம்டாக் மில்லியனர்னு ஒரு ஆஸ்கார் வாங்கின ஒரு திரைப்படம் வந்திருக்கும்.
அந்த பையன் வந்து ஒரு சேரியில் வளருவாப்புல, அந்த பையனுக்கு வந்து அந்த கேள்வி பதில் கேட்டு அவர் கோடிகளை ஜெயிச்சிருவார், கோடி கணக்கில் ஜெயிச்சிருவார். இது எப்படின்னா கான்புரா பனேகா குரோர்பதி அப்படின்னு நடத்துவாங்க முதலெல்லாம், நீங்களும் அகலம் கோடீஸ்வரன். அப்போது அந்த சாதாரண ஒரு சேரியிலேருந்து வர்ற பையன் அந்த ஆப்போசிட்டில் உட்காந்து கேள்வி கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லுவான். ஆனா எப்படி இவனுக்கு இதுக்கு பதிலெல்லாம் தெரிஞ்சிருக்கு ஏமாத்துறானா அப்படின்னு பார்த்தா, இவன் பதில் சொன்ன எல்லா கேள்விகளுக்குமே இவன் வாழ்க்கையிலேயே பிறந்ததுலேருந்து அனுபவங்கள் வந்துட்டே இருக்கும். அந்த பையன் வளர்றதே இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லதான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அந்த ஸ்டேஜில் ஏறி அவன் ஒரு அரை மணி நேரம் அட்டன் பண்ணுறதை அவன் வாழ்க்கை முழுவதும் அனுபவிச்சு அனுபவிச்சு வாழ்க்கையில் ஒரு ஒரு சூழ்நிலையிலையும் வந்து அந்த கேள்விகளுக்கான பதிலை கண்டிருப்பான். அந்த மாதிரி தான் வாழ்க்கை அனுபவங்கள் சித்தர்களால் எழுதப்பட்ட பல நூறு வருடங்கள் பல ஆயிரம் வருட அனுபவங்கள் ஒரு சித்த நூல்களாக உருவாயிருக்கு. ஆச்சுங்களா, அறிவியல் அப்படின்னா அறிவு அறிந்து கொள்ளுவது. ஆச்சுங்களா, அது வெள்ளக்காரன் அறிஞ்சே நீ கோடிக்கணக்கில் படிச்சே எழுதி வச்சாதான் அறிவியல் இல்லை. நம்முடைய பாரத தேசத்தில் ஞானிகளும் யோகிகளும் எழுதி வச்சிருக்காங்களே, இது 20,000 வருட பழமை வாய்ந்த அனுபவங்கள் செறிந்த அறிவியல் நம்முடைய தேசத்தில் இருக்கிற அறிவியல். ஆச்சுங்களா, நீ வெளிநாட்டுக்கார ஒரு 200 வருட அனுபவங்கள் கூட இல்லாம அவன் எழுதி வச்ச புத்தகத்தை நீ கோடி கணக்கில் செலவு பண்ணி படிச்சுட்டு வந்த வெள்ளக்கோட்டு போட்டுட்டு உட்காந்துருக்க அவனுக்கு சொல்றது மட்டும்தான் அறிவியல் இல்லை. புரிஞ்சுதுங்களா, நம்முடைய முன்னோர்கள் நமக்காக சொல்லி வைத்ததும் அறிவியல் தான், அது நமக்கான அறிவியல். நோய் நொடிகள் எதிலும் சிக்கிக்கொள்ளாமல் தப்பிச்சு கொள்ளும் அறிவியல். இந்த மாதிரி நான் ஏன் ஸ்லம்டாக் மில்லியனர் சொன்னேன்னா, என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நான் சிலை ஒரு 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 காட்டுக்குள்ளே ஒரு 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 தோட்டத்துக்குள்ளே நான் வாழ்ந்துட்டுருக்கேன் கடந்த ஒரு 7-8 வருஷமானு வைங்களேன். இப்படி வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் பல உயிரினங்களை நான் பார்க்குறேன். ஆச்சுங்களா, நான் இங்கே தோட்டத்துக்கு வந்த புதுசில் ரெண்டு சேவல் 4 பெட்டை கோழிகளை வாங்கிட்டு வந்தேன். ஒரு உதாரணம் சொல்கிறேன், உங்களுக்கு தெளிவாக புரியட்டும். அந்த ஆயுள் அப்படிங்கிற ஸ்டேஜ், வயசான யார் பார்த்துக்குவாங்கன்னு சொன்னீங்க, அந்த ஆயுள்ங்கிற ஸ்டேஜுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு. முதல் சேவல் பெரிய சேவலாகவே இருந்தது, வந்து ஒரு 6 மேக்சிமம் 1 இருந்திருக்கும். 4 பெட்டை கோழிகள் இருந்தது, அவைகள் முட்டை வைத்து கொண்டும் இருந்தன இந்த சேவல் மூலமாக. அந்த சின்ன சேவல் வந்து அப்போ தான் பயிராயிருந்தது, ஓரளவுக்கு நார்மல் ஸ்டேஜில் வந்தது. அது வந்து இந்த 4 கோழிகளோடு கூட இயலாது, அது தனியாகவே தான் இருக்கும். ஏன்னா இந்த பெரிய சேவலுக்கு கோபம் வந்துடும். ஸோ அவங்களோட குடும்பத்தை நான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது 1 இந்த சேவல் போயிடுச்சு. ஆக்சுவலாக ஆனால் அந்த கோழிகள் அப்படியே தான் இருக்குது, கோழிகள் வந்து நல்லாயிருக்கு. அடுத்ததாக நம்ம இன்னொரு சேவல், சின்ன சேவல் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த குடும்பத்துக்கு இந்த 4 பெட்டை கோழிகளுக்கு தலைவனாக மாறி அந்த சேவல் மூலமாக இந்த கோழிகள் முட்டை வைத்து கொண்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா, அந்த கோழிகள் வச்ச முட்டைகள் மூலமாக 2 சேவல் வந்து குஞ்சுகளாக வந்து வெளியில் வந்துருக்கு. அவங்களும் வளர்ந்துட்டுருக்காங்க, 2 சேவல் வளர்ந்துட்டுருக்காங்க. குறிப்பிட்ட காலம் மறுபடியும் ஒரு 1 ஆகும்போது அந்த இளம் சேவலும் போயிடுச்சு. அப்புறம் இந்த 4 பெட்டை கோழிகள் இருந்தாங்க இல்லைங்களா, முட்டை வச்சுருந்தாங்க இல்லைங்களா, அவங்களும் ஒவ்வொருத்தராக போயிட்டாங்க. அப்போது இந்த 2 கோழி சேவல்கள் வளர்ந்துட்டுருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, முட்டையிலேருந்து வளர்ந்துட்டு இருந்தது, அவர்கள் வளர்ந்துட்டு இருக்காங்க. ஒருத்தரை வந்து கீறி பிடிச்சி அவது இறந்துட்டாரு. இப்போ ஒரே ஒரு சேவல் மட்டும் தப்பிச்சிருக்குது. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இந்த இயற்கை மரணம் அடைஞ்சது முதல் வாங்கிட்டு வந்த சேவலும் இயற்கை மரணம் தான், அடுத்ததாக இளம் சேவலாக இருந்தது அதுவும் இயற்கை மரணம் தான், அதனுடைய ஆயுள் 1-1.5 தான் போயிடுச்சு. ஆனால் கோழிகளும் இல்லை, சேவலும் இல்லை, தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, யாரும் இல்லை, தனிச்ச ஒத்த சேவலா நம்ம காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கு. கும்பாபிஷேகத்துக்கு வந்தவங்க எல்லாம் பார்த்திருப்பாங்க. அந்த ஒத்த சேவல் கிட்டத்தட்ட 4 ஆகுது, அது வயசான மாதிரியே தெரியல. இயற்கை அது இன்னுமே 1-2-3 இருக்க மாட்டேருக்கு. யோசிச்சு பாருங்க, அது அது அதன் வாழ்க்கையை பாருங்க. 2 மேக்சிமம் கோழிகளோடு சேர்ந்து வாழும்போது அதனுடைய ஆயுள் 2 தான் போயிருது, இறந்துடுறாங்க. அதிகபட்சம் 2 தான். ஆனால் கோழிகளும் இல்லை, சேவல்களும் இல்லை, தனித்து விடப்பட்ட இந்த ஒற்றை சேவல் உலகத்தை அனுபவித்து கொண்டு 4 ஓடிக்கொண்டிருக்கிறது, இன்னமும் இளமையாகவே இருக்கிறது, இன்னமும் 1-2 அது இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஆல்ரெடி மற்ற சேவல்களை விட 2 ஆயுளோடு இன்னும் வாழ்ந்துட்டு இருக்குது, இன்னமும் பார்ப்பதற்கு வயதான தோற்றமும் வரல, இளமையாக இருக்குது, இன்னமும் 1-2 போகும்போது 3 ஆயுள் அதிகரிச்சிருக்கு. எதுக்கு இந்த உறவுகள் அம்மா அப்பா சித்தி சித்தப்பாங்கிறதுக்குள்ள இல்லாமல் விலகிருக்குன்னா 3 ஆயுள் அதிகரிச்சிருக்கு. பிரம்ம சரீரத்தில் இருப்பவர்களை
உடன் இருப்பவர்களால் பார்த்து கொள்ள முடியாது. ஏனென்றால் உடன் இருப்பவர்கள் இருக்க மாட்டார்கள், அவர்களுக்கு ஆயுள் குறைவு. பிரம்மச்சரிய யோகியாக இருக்கிறவங்களுக்கு, சிவனை பிடித்து கொண்டவர்களுக்கு ஆயுள் அதிகம். உங்களுக்கு வயசா, நீங்க வாழ்க்கை வேற மாதிரிங்க, லைஃப் ஸ்டைல் வேற. அதுக்காக நான் பிரம்மச்சரியத்தில் இருக்கேன், எனக்கு வயசு ஆகுது அப்படின்னா அது அல்ல. உலக வாழ்க்கையில் இல்லாம ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள உங்களுக்குள்ளாக நீங்க உங்கள் ஆற்றலை நிலைநிறுத்தி தவத்தில் இருக்கிறதுக்கு பழகணும். அதுக்கு நம்ம பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கோம். தண்ணி, ஆது தண்ணி கடலை போய் சேர்றதுனால என்ன பலன்? அது நமக்கு பயன்பட வேண்டும். அது பயன்படுத்துவதற்கு தான் சித்தர்கள் யோகிகள் பயிற்சிகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. நான் வந்து சொல்ற எல்லாத்தையும் நீங்க நம்பணும்னு சொல்றேன்னா இல்லை, உங்க விருப்பம் தான். நான் சொல்றது எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ண சொன்னா உங்க விருப்பம் தான். எனக்கு என்ன தோணுதோ நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். உங்களுக்கு நியாயமா பட்டா சரின்னு பட்டா அதை நீங்க எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஆச்சுங்களா? உங்கள் அறிவுக்கு சரின்னு பட்டு அது உங்களுக்கு ஒத்து வருது அப்படின்னு நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நான் சொன்னது இல்லை, சித்தர்கள் வழியில வர விஷயங்களை நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கருவி தான் நான். எனக்கு பட்ட அனுபவங்களை நான் ஷேர், அது உங்களுக்கு சரின்னு பட்டா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? பிரகாசன் இப்படி சொல்லிட்டாரு, அதனால நான் இப்படி அப்படியெல்லாம் வேண்டாம். உங்க அறிவுக்கு யோசிங்க. நீ உங்களுக்குள்ள இருக்கிறது ஈசன் தான், உங்களுக்குள்ள எது சரின்னு படுதோ அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. மற்றபடிக்கு நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, 45 வயசுல உக்கு ஆயிடுச்சு, 29 வயசுல. நீங்க 29 வயசுல கல்யாணமே ஆகலை, அப்புறம் எதுக்கு சுய இன்பம் தேவையா சொல்லுங்க? கல்யாணமே இல்லை, பெண் தொந்தரவே இல்லை, அப்ப நமக்குள்ள இருக்கிற அழுக்குகள் தானே நம்மளை ஆற்றல் விரயம் பண்ண வைக்குது சமுதாயத்துல. சொல்லுங்க, நமக்குள்ள இருக்கிற அழுக்கு தானே. அப்போ அந்த அழுக்குகளை எப்படி அழிப்பது அப்படின்னு பார்த்துட்டு நீங்க தான் சரி பண்ணிக்கணும். 45 வயசு லுக்காக இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ஆற்றல் விரயம் பண்ணிருக்கீங்க. என்ன மனுஷனோட ஆயிலே அதை வச்சுதான் தீர்மானிக்குது. அதுதான் இந்த ஸ்டோரி சொல்றேன். நீங்க தயவு செஞ்சு பிரம்மசரீரத்துல நிலைக்கு ஆரம்பிச்சிருங்க. ஆச்சுங்களா? தன்னை போல கொஞ்சம் கொஞ்சமா ரிகவர் ஆகி வருவீங்க. பிரம்மசரீரத்தில் நிலைக்கிறதுனா நிலைக்கிறது மட்டும் இல்லை, கொஞ்சம் தவங்கள் செய்யுங்க, கொஞ்சம் வெளி உலக ஆசைகள் நோக்கி ஓடுறதை நிறுத்துங்க. வெளி உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு இவ்வளவு சாப்பாடு, 4 செட்டு துணி இருந்தா 4 வருஷம் ஒரு ஆம்பளைக்கு என்னங்க வேணும் சொல்லுங்க? ஸோ யோசிச்சுக்கோங்க. ஸோ வெளி உலகத்தில் மயக்கங்கள் இருக்கதா செய்யும். நீங்க உங்களை வலிமைப்படுத்திக் கொள்ளணும், நீங்க உங்களுக்குள்ள போகணும். எல்லாம் உள்ளேயும் நமக்குள்ளதான் இருக்கான். நம்ம தானே அருளால் சிவயோகம் தங்காது. உங்களுக்கு நீங்க அருள் பண்ணிக்கணும். நீங்க தான் உங்களை சரி பண்ணிக்கணும். வெளியிலேருந்து யாரும் வர முடியாது, யாருமே வந்து எல்லாம் காப்பாற்றவெல்லாம் முடியாது. சரிங்களா? பெற்ற தாய் தந்தை கூட வந்து காப்பாற்ற முடியாது. நான் சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க தப்பிச்சுக்கலாம், அவ்வளவுதான். அது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிந்தால் நான் சொன்னது சரிதான் அப்படின்னு உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிஞ்சு அதை நீங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி அதை நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா நீங்க ரிகவர் ஆகி வந்துடலாம். 2 சகோதரர்கள் பேசினதே நான் இன்னைக்கு போதும். ஒரு சகோதரர் ஆரம்பத்தில் எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காரு. இது எல்லாவற்றுக்குமான பதில் வந்து ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். அப்புறம் நம்ம 1000கணக்கான வீடியோவில் நம்ம எப்பவுமே சொல்கிறதான் பேசி வச்சுருக்கோம். தயவு செஞ்சு தவயோகா.com வந்து கலந்து கொண்டு நீங்கள் லைஃப் டைம் அக்சஸ் ஆக எல்லாவற்றையும் சேலஞ்சு சேலஞ்சாக பார்த்துக்கோங்க. ரொம்ப விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். சரிங்களா? பயன்படுத்திக்கோங்க. வாழ்க வளமுடன்.